all the shots and hollers, ain't nobody's commission. என்று நினைத்து ஏமாந்து விட வேண்டாம். சரியான மொக்கை பசங்க. சஞ்சய், நீ ஒண்ணு மொக்க பீஸ் கிடையாது, அழகா தானே இருக்க. அப்புறம் ஒண்ணு பொண்ணுங்க பார்க்க மாட்டேன்றாங்க. இவன் சஞ்சீவ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு பந்தா பண்ணி திரிபவன். இவன் வாத்தியார் மகன். பார்க்கும் பெண்களை சொல்லிவிட்டு தானே ஒரு சூப்பர் ஹீரோ என நினைத்து திரிபவன். சோமன் வந்தாடி அதுக்கப்புறம் தெரியல. அப்படி எதுவும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா, உனக்குமே தெரியுமா? அது என்கிட்ட அவன் சுத்தமா சொல்லவே இல்லடி. ஆமாடி, நீ எப்படி தொடர்ந்த? நேத்து வந்து அஷிதா மேம் அப்படி எல்லாம் சொல்ல. இருடா, இன்னைக்கு வரேன். நாங்க காப்பி உடனே குடிச்சிருங்க. அப்புறம் ஆறு போயிருச்சுன்னு சொல்லி திரும்ப போட்டு தர சொல்லாதீங்க. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. சரி, நான் சாப்பிடுறேன், நீ போமா. என்னடா காலைல வண்டி தொடக்கிற, எங்க கிளம்பிட்ட? போமா. இவன் ஜெகன். இவனும் அதே படிப்புத்தான். பார்க்கும் போதே மகா மொக்கை என தெரிந்துவிடும். எதிலும் ஜெயிச்சதில்லை. இவனும் காதல் மோகத்தில் அலைபவன் தான். என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பாரு கேம் தானா? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரணும். மாமா, இவனுக்கு வேலையே இதாண்டி வண்டி துடைக்கிற மாதிரி சீன் போடுவான். தாங்க முடியல, செருப்ப கழட்டி காட்டு, அடங்கிடுவான். கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிட்டா மத்த ஃபிகர் எப்படி நான் பாக்குறதா? மூஞ்சி ஆலியம் பாரு. அப்பா, ஓடி ஓடி ஓடி. அப்பா, நான் இல்லப்பா. என்ன பையன்டா நீ? இவன் வினோத். அப்பா அம்மா இல்லாமல் பாட்டி தாத்தாவுடன் வசிக்கும் இவன். வீட்டில் திருடுவதும் வெட்டியாக அலைவதும் இவன் வேலை. இவன் காதலிக்க அலைவது இன்னும் தாங்க முடியாத ஒன்று. பாட்டி, என்ன பாட்டி பண்ற? ஓ, நீயா? வேற ஏதோ நினைச்சப்பா நானு. ஆமா, அடிக்கிற மாதிரி அடிச்சு நான் நினைச்சு நான் சொல்றேன். நீ மோசமான கேள்வி. நீ அசிங்கப்படுத்திருச்சு பாட்டி. போட்டதுதான் போட்ட, இன்னும் ரெண்டு போட வேண்டியதானே. எங்க பாக்ஸ்ல ஒரு பைசா வைக்க விட மாட்டேன்றான். ஆமா பாட்டி. ஐயோ, நாடி இது பேராண்டி, இது கொஞ்சம் பாத்துக்கடா. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னால பாத்துக்க முடியாது. வெட்டி பாய. ஏ மூதேவி, அவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? அவன் வயசுல நானும் அப்படித்தான் இருந்தேன். உத்தியோகத்துக்கு போகலையா, குடும்பத்தை கவனிக்கலையா, பென்ஷன் வாங்கலையா? அவனும் ஒரு நாள் பெரியாளா வரத்தான் போறான், நீயும் பார்க்கத்தான் போற. சும்மா வேலைய பாரு. கிளம்புற தாத்தா. அம்மா, டிஃபன். அம்மா, இன்னும் வரலையா?
குட் ரெஸ்பான்ஸ். சூப்பர் மம்மி. இவன் விக்னேஷ், கொத்தனார் மகன். கஷ்டம் என்னவென்று தெரிந்தும் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் ஸ்டைல் பண்ணி கொண்டு திரிபவன், காதலிக்காக அலைந்து கொண்டிருப்பவன். இப்படி ஸ்டைல பண்ணிக்கிட்டு ஊரே சுத்தறியே என்னடா கிடைக்குது? எங்க கூட வேலைக்கு வந்தா இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு 300-400 ஆவது கிடைக்கும்ல, இருக்கிற கடனுக்கு வட்டியாவது கட்டலாம். அம்மா, ஒன் மோர் தோசை ப்ளீஸ். இந்த ஜென்மத்துக்கு ஏதாவது உரைக்கிதா பாரு. சாப்பிடும் போது ஏமா குழந்தைய திட்டுறேன். ஒரு தோசை எவ்வளவு நேரம் தான்டா சாப்பிடுவேன், சீக்கிரம் சாப்பிட்டு தொலையண்டா. How is it? Very bad. Hi. Chipa. Vignesh. Vada. Hi Vinod. Ellar vandangala? Vandangeru. ஜெகன் மூணு சூப்பர் பிகர் வருதுடா, உஷார் பண்றா மச்சி. காசு இல்லாம எதுவும் குடுக்காது. நீ போட, நான் பாத்துக்கற. நாக்கா வடை மட்டும் சின்ன சைஸா இருக்க, ரேட்டு மட்டும் அதிகமா சொல்றீங்க. நாலு டீயே கொடுங்கக்கா. ஏண்டா, 100,000 ரூபா லோன் போட்டு பைக்கு மட்டும் வாங்க தெரியுது, அதுக்கு மாசம் மாசம் ஒழுங்காக டீவும் கட்ட தெரியுது, ஆனால் என்கிட்ட வாங்கின பாக்கியை மட்டும் கொடுக்க முடியலையா? இங்கே பார், ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட வாங்கின பழைய பாக்கியெல்லாம் செட்டில் பண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி விடுக்கா, நம்மள அப்படியே பழகிருக்கோம். ஆமாடா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா, தள்ளுங்களா. வாங்க சார், என்ன வேணும்? கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கா? இருக்கு. ரோஸ் மில்க் இல்ல? சரி, பாதாம் கொடுங்க. தம்பி, ஒரு பாதாம் மில்க் எடுத்துட்டு வா. 20 ரூபா கொடுங்க. சார், பாட்டில் கொடுத்துட்டு போங்க சார். எதுக்குமா பாட்டில் கொடுக்கணும்? பாட்டில் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டு போங்க சார். இதை குடிக்காமே கொண்டு போகலாம். நீனா தொழிலுக்கு புதுசா? சங்க முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிட்டு போயிட்டானே. போங்கடா. தம்பி, ஐயாவுக்கு ஒரு டீ கொடு. சரிக்கா. கேயா, பொண்டாட்டி திட்டுறா அடிக்கிறான்னு சொல்லி புலம்புறையே, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? எல்லாம் சோத்துல உப்பு போட்டுங்கிற இல்லையா? நம்மளா ஆம்பளை சிங்கையா, சும்மா ஸ்டன் கன் மாதிரி நிக்கணையா? சூம்பி போன கத்திரிக்காய் மாதிரி தொங்கி போய் இருக்க கூடாதுயா, தெரியுதா? உருக்குதான் உபதேசம், இப்படி ஒன்றுமே இல்லை. ஏய், அங்க என்னடா குசு குசுன்னு பேசுற? ஒண்ணும் இல்லண்ணே. இல்லடா, என்னமோ நீ சமாளிக்க இல்லை. தலைவரே, நீண்ட நேரமாக இருக்கின்றோம், தேநீர் பால் வாங்கி தருவீர்கள் என்றுதான் கடை முன் நிற்கின்றோம். ஆமா, நீங்க கெட்ட கெட்டக்கு அது ஒன்றுதான் குறைச்சல். யோ மாஸ்டர், ரெண்டு டீ போடு அண்ணே. இல்லை, உனக்கு சேர்த்தாண்ட சொல்லி இருக்கிறேன். இல்லண்ணே, அண்ணி வராங்கண்ணே. ஐயோ, நம்ம மனத்தை வாங்கறதுக்குனே வர்றாளு, எங்க எதுக்கு வர்றான்? கால காத்தால எழுந்தமா, பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா இருந்தமான இல்லாம இங்க வந்து வெட்டி கதையா பேசிட்டு இருக்கீங்க? டேய், வேலை வெட்டிக்கு போனோமா, புள்ள குட்டிக்கு சம்பாரிச்சு போட்டோமான இல்லாம முச்சந்திர நின்னு முக்கி முக்கி பேசிட்டு இருக்கீங்களே, நாட்டோட தலையத்தை மாத்த போறீங்களாடா? எங்கடா அவரு? அண்ணா உள்ள இருக்காங்க. தோழரே சொன்னீர்கள். என்னடா, எங்கடா அவரு? ஆயிட்டா, எங்க ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன். உங்களை தான் பாக்கலான்னு வந்தேன். உள்ள என்ன பண்ணீங்க? அது பால்ல தண்ணி கலக்கலானு செக் பண்ண போயிருந்தேன். அதுக்கே உட்காந்து போட்டிருக்கீங்க. சாம்பல் எல்லாம் மேல கொட்டிட கூடாதுல்ல, அதுக்குத்தான் அடுப்பு கிட்ட இருந்தீங்களே. அவரு தோசைக்கல் நினைச்சு ஆம்லெட் போட்டா என்ன பண்றது? அப்புறம் எனக்கு தானே கஷ்டம்.
வீட்ல வேலை இருக்குது, பருப்பு ஆட்டி குடுன்னு நீ இப்படியே ஊரை சுத்திட்டு இருந்தா அத வந்து யாரையா பண்றது? நீ சொல்லி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா? இப்போ நான் பண்ணி கொடுக்கறேன், நீ சொல்லி நான் எனக்கு தட்டி இருக்கிறேன். நீ போ, போமா, போ, செஞ்சு தரேன், வேற யாரும் செய்ய போறேன், போமா. பாத்தியா, பப்ளிக் பேசுற கூட பாக்காம புருஷன் பொண்டாட்டி நாங்க ரெண்டு பேரும் எப்படி கொஞ்சிக்கிட்டோம்னு நான் போ போன்னு சொன்னதுமே உடனே போயிட்டா பாத்தியா? பொண்டாட்டியே, நாம இப்படிதான் கைக்குள்ள வச்சிருக்கணும், பாத்துக்கிட்டியா? பார்த்தேன் பார்த்தேன், அவங்க பஞ்சிங் பண்ணதையும் பார்த்தேன், பின்னாடி பம்பனதையும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஃபேரு, செகண்டு சேரு, தேர்டு நாரு, எனக்கு எப்பவும் ஃபர்ஸ்ட் தான் பெஸ்ட்டு. ஐயோ, பால்கோவா போல பல பலன்னு இருக்கிறாளே. ஏ தம்பி, இங்க வாடா, நான் உனக்கு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி தரேன். அது முதல்ல கிரீன் கலர் சுடிதார் போட்ட ஒரு அக்கா இருக்காங்கல்ல, நான் அவள் லவ் லெட்டர் கொடுக்குறேன் தம்பி, இது எத்தனை கொடுத்துட்டு வரையாடா, என்ன ஓகேவா? என்னது, எங்க அப்பா பாக்கெட் மணியே 20 ரூபாய் கொடுப்பாரு, கேவலம் இந்த 10 ரூபாய்க்காக நான் இவ்வளோ பெரிய வேலை செய்யணுமா? 100 ரூபாய் கொடு. டேய், 100 ரூபா அதிகண்டா. டேய், என்கிட்ட 50 ரூபா தான்டா இருக்கு, நம்மளாம் கூட நீயே கூட பாராது. 100 ரூபாய் கூட இல்லாம லவ் பண்ண வந்துடுறானுங்க. நல்ல நோட்டு தான். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லடா உனக்கு. ஆ, இந்தா இருக்குடி உனக்கு. உன்னை கொடுத்துட்டு வர சொன்னா எல்லா அக்யூஸ்டையும் கூட்டுன்னு வந்திருக்க? குடுக்கத்தாண்டா வந்திருக்கோம், எவ்வளவு தைரியம் தான் எங்க அக்கா வடாவடிக்க என்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துருக்க? உங்க அக்கானு முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா, தெரிஞ்சிருந்தா பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட குடு சொல்றப்பல்ல. அது உங்க அக்காவா? ரெடியாடா, வாங்கடா, அடிச்சு ஒட்டிடலாம். மச்சான், நல்லா இருக்கேன்டா. என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 9791640106. நோட் பண்ணிட்டியா? உங்க நம்பர் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். குடுக்குறீங்களா? ஏய், அவன் நமக்கு தாண்டி சீன் போடுறான், நம்பர் வந்ததுக்காக. அப்ப நம்பர் குடு. ஆமா ஆமா, உங்க நம்பரே தான். குடுக்குறீங்களா? நோட் பண்ணட்டுமா? 814-88-4813. ஹலோ, நான் விக்னேஷ் பேசுறேன். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நம்பர் என்ன டேய், ஃபோன் வந்துடா, ஃபோன் வந்துடா, ஃபோன் எடுத்து பாரு. என்னடா அவளா? அவதான்டா பேசுறேன், அட்டென்ட் பண்றா. ஹலோ ஹலோ, வந்துட்டேன். ஆமா, அதோ அதோ, நான் கோயில்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் கோயில்ல தான் இருக்கேன். நீங்க என்ன கலர் Dress போட்டுருக்கீங்க? ப்ளூ ஜீன்ஸ்ல. ப்ளூ ஜீன்ஸா? ப்ளூ ஜீன்ஸா? மஞ்சள் டாப்ல. மஞ்சள் டாப்பா? அப்பா, கோயில சுத்திட்டு இருக்கீங்களா? நாங்க ஐயோ, முடிஞ்சுடா இது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆளை விடுமா? இவரும் போயிட்டாரு கடவுளே.
என்ன பார்க்க வந்த இவனும் போயிட்டான். சனீஸ்வரா, நம்பர் வாங்கும்போது நல்லா தான்டா இருந்தாலுங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி ஒருத்தி வச்சு கலாய்ச்சிட்டாங்களேடா. அப்பல நல்ல ஃபிகர் வதுடா, பூவை போட்டு மடக்கு, விட்டுறாத. ஏய் போறா. மூஞ்ச பாரு. நூறு ஃபிகர் வரா பாரா. போறா. இந்த ரோஸ் அழகா தானே இருக்கு, எதுக்காக கீழே போட்டீங்க? இந்தாங்க பிடிங்க. இல்ல பரவாயில்ல, இந்த ரோஸ் என்கிட்ட இருக்கதோட உங்ககிட்ட இருக்கட்டும். சாரி, நான் ஆல்ரெடி என்கேஜ் ஆயிட்டேன். என்கேஜ்மென்ட் எப்போ கேன்சல் ஆகும்? ஜாக்கிரத. பொன்னுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொன்னுறுத்தி அடிச்சு புட்டு போன, கோபக்கார பொன்னுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொன்னுறுத்தி அடிச்சு புட்டு போன. வந்தா வரவில் வெப்பம், போனா தலைவில் வெப்பம், உண்மையான காதலுன உயிரை கூட பணைய வைப்போம். கோபக்கார பொண்ணுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொண்ணுறுத்தி அடிச்சு புட்டு போன. காலு வலிக்க நாங்க நிப்போம், ரெண்டு கண்ணு சல்லடையில் திகர போட்டு சலிப்போம். தேரின பொண்ணுகளை தேடுவோம் தேடுவோம், தினம் தினம் காணா பாட்டு பாடுவோம் பாடுவோம். ஒத்த தூண்டி போட்டு அஞ்சு மீன குடிப்போம், மீனோட எஸ்ட்ரி மொத்தம் பாக்கெட்டில இருக்கும். அழகான பொண்ணுங்களை பார்த்து புட்டா நாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசி பேசி போட்டுடுவோம் கோலு. கோபக்கார பொண்ணுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொண்ணுறுத்தி அடிச்சு புட்டு போன. கோபக்கார பொண்ணுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொண்ணுறுத்தி அடிச்சு புட்டு போன, அடிச்சு புட்டு போன. அடங்காத பொண்ணுக்கு மவுசு ரொம்ப இருக்கும், அடி மேல அடி அடிச்ச அம்மியும் நகரும், அவ மனசு மாறிடுமே ரம்மியும் எகுறோம். கோபக்கார பொண்ணுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொண்ணுறுத்தி அடிச்சு புட்டு போன. வந்தா வரவில் வெப்பம், போனா செலவில் வெப்பம், உண்மையான காதலுன உயிரை கூட பணைய வைப்போம். ஐயோ ஐயோ, நல்ல சீன் நடக்கும் போது டிவி பார்க்க விடாம போன் அடிக்குதே. ஹலோ. வீட்டுல தனியா இருக்கிற பொம்பளை அசிங்க அசிங்கமா பேசுற. இப்ப பேசுனேன் போலீஸ் போன் பண்றியா?
மறுபடியும் போனா. ஹலோ, தண்ணி வரலம்மா. யோ, நல்லா அடிச்சு பாருயா, வரும். நல்லா அடிச்சு பார்த்தம்மா, தண்ணி வரலம்மா. யோ, ஏன் ஏன் இப்படி வரத்து எடுக்கிறீங்க? இந்த பாவி மனுஷன் எங்க போனாரே? கவலையை விடுங்க, ஓகே, நான் பாத்துக்கிறேன். தலைவரே, நீங்கள் தான் இந்த ஊரின் தெய்வம். நீங்கள் இல்லை என்றால் இந்த ஊரே சோர்ந்திருக்கும். நீங்கள் மாசற்ற மாணிக்கம், மானிடரும் மாணிக்கம். போதும்டா, நீங்க ரெண்டு பேரும் ஓவரா புகழ்ற புகழ்ல எனக்கு ஜலதோஷமே எங்க. என்ன பத்து வயசு நினைப்பா உனக்கு? வீட்டுல வேலை வெட்டி பாக்குறதா, இல்ல உனக்கு வர வெட்டி போனா நான் அட்டன் பண்றதா? ஆமாமா, எவ்வளவு நக்கலா பேசுறது தெரியுமா? கரும புடுறவங்க இங்க பாரு. மரியாதை, நீ வந்து போன்ல உட்காரு, இல்ல அதுக்கு ஒரு ஆளை போடு. இத பாரு கனகு, உனக்கு இந்த கஷ்டம் இருக்க கூடாதுன்னுதான் 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள ஒரு அழகான பொண்ணா தேடிட்டு இருக்கேன். ஏற்பாடு பண்ணிருச்சுமா? அழகான பொண்ணு, 18 வயசு 20 வயசு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? யார் இந்த பைத்தியக்காரன்? எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்கான். ஓ, அவரா? இங்கிருந்தோ வந்தாரு. என்ன ஊரு என்ன பேருன்னு தெரியல. 5 வருஷமா இங்கதான் சுத்திட்டு இருக்காரு. எல்லாரும் அவரை ஞான கிருக்கன் கூப்பிடுறாங்க. இவர்கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. இன்னைக்கு எந்த பொண்ணுகிட்ட அடி வாங்கலாம் உத்தேசம்? அக்கால பாக்கிறதுக்கு வந்து ஜூக்கு போறேன், பரியா. அங்க போனாலும் உங்களுக்கு எதுவும் மடியாது. கில்லி மாதிரி எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் மட்டும் பாரு. இதெல்லாம் வேணாம். நம்ம என்ன அவ்வளவு மொக்கையாவடா இருக்கோம்? சப்ப ஃபிகர் கூட நம்மள சட்டை பண்ண மாட்டேங்குதாடா. ஒருவேளை நம்ம கிட்ட ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா, நம்ம 4 பேர்கிட்டயுமே மைனஸ் இருக்கு. யாராச்சும் ஒருத்தருக்காவது ஓகே ஆக வேண்டாம். ஐ திங்க் குரூப் பார்வை சரியில்லையோ. மை திங் அந்த குரூப் பார்வை மட்டும் இல்ல, அந்த 9 கிராகமும் சரிதா பண்ணுது. அப்ப நாம போற பாதையில ஏதோ கோளாறு இருக்குடா. முதல்ல அத கண்டுபிடிக்கணும். மச்சான், ஒரு ஐடியா. ஏண்டா, 3G மைண்ட் யூஸ் பண்ணி கூகுள் அசெஸ் பண்ணிட்டியா? என்ன ஐடியா சொல்லு. நம்ம எந்த பிளான் போட்டாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பேசாம நம்ம ஐடியா ஏச்சாம இருக்காருல, அவர்கிட்ட போய் ஐடியா கேட்போம். ஏன்னா அவர் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி போனவர். அவர்கிட்ட போய் ஐடியா கேட்டால் சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? ம், இப்போவே கிளம்பலாம்டா. அந்த ஐடியா ஐயா சாமியா இல்லை 9 கிரகங்களான்னு பார்த்துடலாம்டா. எனக்கும் தெரியும். எனக்கு தைக்க சொன்னா இல்ல ஊர்ல எவ்வளவுக்காக தைக்க சொன்னா? உனக்கு தைக்காம வேற யாருக்குமா தைக்க போறோம்? அத போட்டா இங்க இருக்குது அங்க இருக்குது, கை உள்ளே போக மாட்டேங்குதுயா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இது போன மாசம் அளவெடுத்த ஜாக்கெட். போன மாசம் அளவெடுக்கும் போது இந்த சைஸ் இருந்தேன். தைச்சது நேத்தான் தைச்சேன். ஒவ்வொரு மாசத்துக்கு அளவு மாறிட்டு இருந்தா என்னதான் பண்ண முடியும்? வாழுது, நீ கல்யாணம் பண்ணும்போது ஒட்டடை குச்சி மாதிரி இருந்த, இப்ப இப்படிலயே நான் பொங்கி போட்டு என்னைய நினைச்சிட்டு பேசுற நீ? மனுவை கொடுத்து விட்டு செல்லுங்கள், பார்த்து விட்டு அழைப்பார். தமிழ் வராதா? உள்ள ஐயா சாமி மீட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. தம்பிகளா, கூறினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் புறப்படுங்கள், தலைவர் உங்களுடைய இல்லத்திற்கே வந்து பார்ப்பார். அதெல்லாம் முடியாது, பார்த்துட்டு தான் போவோம். முடியாது. ஏன் முடியாது சொன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா.
ஊர்ல எவ்வளவு பிரச்சனை சமாளிக்கிற, இவ்வளவு சமாளிக்க முடியல ராட்சசி. அண்ணே, இவ்வளவு நேரம் நீங்க எங்கதான் இருந்தீங்களா? இல்லை தலைவரே, அங்கிருந்தோம். தலைவரே, தங்களை காண நான்கு வாலிபர்கள் தேடி வந்துள்ளார்கள் தலைவரே. போங்க. நினைக்கிறேன் இதை பாருங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சு பழக்கம் இல்லை. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் மலையாள மாந்திரிகர் தான். இல்லை, நைட்டு 10 மணிக்கு மேலே சில சேனலில் பலான ப்ரோக்ராம் போடுவாங்க, அதை பாருங்க. லவ் தானா ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த ஆள் திடீர்னு மசாலா படத்தை பற்றி பேசுகிறான். ஒருவேளை நைட்டில் மசாலா படம் தான் பார்ப்பாங்க போல இருக்கு. தனியாக என்ன பேசிக்கிறீங்க? அது இல்லை சார். பின்ன எங்களை ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணவே மாட்டேங்கிறாளுங்க. நாங்களும் ஒவ்வொரு பொண்ணுங்க பின்னாடி போய் பார்த்துட்டோம், பொண்ணு கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நீங்க தான் ஊர்ல இருக்கிற பிரச்சனையில தீக்கிற வராச்சே, எங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா இருந்தா கொடுங்க. அது இந்த மாதிரி தொழில் எல்லாம் நான் செய்யறது இல்லப்பா. தலைவரே, நான்கு விஜய் படம் பார்த்தால் காதல் யோசனை தாமாக வந்துவிடும். இது சாதாரண விஷயம். நான்கு வாக்கு தவறிட போது பார்த்துக்கொள்ளுங்க தலைவரே. சரி, நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க, நான் உங்க லவ்வுக்கு விளக்கேத்தி வைக்கிறேன். ஓகே. சார், என்னங்கடா? தெரியாதா? ஏண்டா, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? லைஃப் போயிட்டே இருக்குடா, இப்ப விட்டுட்டீங்க. இதோ இப்பவே தேடுறோம் சார். வாங்கயா, போலாம். பட்டு திருந்தி வருவானுங்க, அப்ப இருக்குடா உங்களுக்குலாம். வாங்க சார், போலாம். இந்த ஐடியா ஐயா சாமியை நம்பி வந்துட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் குறுக்க எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே மாஸ்டர், நல்ல ஐடியாவை கொடுங்களேன். ஐடியா கொடுக்குறேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரியே செய்யணும். இல்லை இல்லை, அவர் யாருன்னு தெரியுதா? ஆ, தெரியும் மாஸ்டர். யார்? அவருக்கு அழகான ரெண்டு பொண்ணுங்க இருக்கு. தெரியுதில்ல, அவருக்கு ரெண்டு ஃபிகர் இருக்குன்னு தெரியுதில்ல. அவர் கஷ்டப்படுறதை பார்க்குறேன் இல்லை, உடனே ஓடி போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும்னு தெரியாதா? இதெல்லாம் நான் சொல்லித்தரணுமா? போல. ஐயோ, பயமாக இருக்குது. தெரிஞ்சவங்க யாரும் பார்த்துட்டாங்கன்னா? அப்போ லவ் பண்ணுற விட்டு மாஸ்டர். டேய், ப்ரெஸ்டேஜை பார்த்தா நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க முடியுமா? நமக்கு காரியம் ஆகணும்னா இறங்கணும். எவ்வளோ கூட இறங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ காரியம் சாதிக்கலாம். 4 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சா தான் ஒருத்தர் நல்லா சைக்கிளோட கற்றுக்க முடியும். அந்த மாதிரி 4 ஃபிகர் கிட்ட அடிவாங்கினா தான் ஒருத்தருக்கு நல்ல ஃபிகர் கிடைக்கும். டேய், இன்னும் பரப்பில்லையா? இதை போல போய் கரெக்ட் பண்ணுறா. ஐயோ, இவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்து ஐடியா கொடுத்து இருக்கிற 4 முடியும் போயிடும் போல இருக்கு. உன்னை தேடி காத்திருந்தேன், கண்கள் பேச மௌனமான கனவில் உன்னை தொடர்ந்து வந்தேன். மனசுக்குள் மலர்ந்த பனிமலரே, பனிமலரே, பனிமலரே. கவுத்திட்டானே,
மச்சான், லவ்ன்றது 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரிடா. அந்த வெரைட்டியான ஃபீலிங்ஸ் அனுபவிச்சே ஆகணும்டா. ஆமாடா. மாப்ள, அந்த பொண்ணு ஏன் நம்மளே பாக்குது? சரி, அந்த பொண்ணு போய் பேச. முடியலடா சாமி. போடா மச்சான், இதான பாக்குதுன்னு சொன்ன, இப்ப ஏதாவது பேச. கலாச்சிட்டு மேல சிரிங்கடா. தோ பாடுறா. நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா. மச்சான், நல்லா கம்பெனி கொடுக்குறாடா. நம்ம ரெண்டு பேரும் பாத்துருவோமா? மச்சான், வாலண்டியா கூப்பிட்ற ஃபிகரும் வல்கனைஸ் பண்ண லாரி டயரும் எப்ப வேணும்னே தெரியாதுடா. உஷாரா இருந்துக்குங்க. அடி வாங்கினா தாண்டா அடி மனசுல இடம் பிடிக்க முடியும். ஹலோ, சீக்கிரம் வந்து தொலைய. உன்னை நம்பி வீட்டை விட்டு வந்து நான் தெருவில் நிக்கிறேன். நாலு மக்க பசங்க அப்படிதான் சொல்லி விடுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரி வா. ஓகே ஓகே, அவங்க கிட்ட வராங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே வா. சின்ன பொய் சொன்னதுக்கு எப்படி சிரிக்கிறீங்க? மச்சான், நானும் சாதாரணமா தான் நினைச்சேன். பசங்க பிக்அப் பண்றாங்கடா. எப்பறா இந்த ஃபிகரை பிக்அப் பண்ணாங்க? டைம் மச்சான், டைம். அப்போ நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நீ இப்படி பார்த்தா எப்படியா போறது? நீ எட்ல போத்தாவ? நீ இப்படி செப்தானு? ஈஸியா பிக்கப் ஆகும் போது நினைச்சேன்டா, பின்னாடி ஒரு பெரிய ஆப் இருக்குன்னு. நடந்துருச்சேடா. என்ன எட்டனு கூட தெரியல, இப்படி நாருது. பரதேசி, இவனால தான்டா அந்த பொண்ணு பாக்குது இந்த பொண்ணு பாக்குதுன்னு சொல்லி லாஸ்ட்ல மரத்துல குரங்கு மாதிரி தொங்க விட்டுட்டானேடா. எனக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கு எங்கடா போச்சு? டேய் பேசாத, மேல வந்தா கடிச்சுடுவேன். இன்ஸ்பெக்டர் காரு, ஆ நலூரி ராஜேசேனு வாடி சீட்ல கட்டி தொங்க பெட்டேனு. தொந்தரக ரெண்டி. ஒரே நீ நியூர் தெல்சா, நான் புட்டி லாகேஸ்தாவா? சம்பிரஸ்தான நின்னு. நா பிட்ட நீ லவ்வரு எவரு? செப்புரா செப்புரா கொடக்கார. வயசாயா எங்களுக்கு உங்க பொண்ணோட லவர் நாங்க இல்லையா? தயவு செய்து எங்களை இறக்கி விடுங்கய்யா, ரொம்ப வலிக்குதே. ஆமா, இவன் பொண்ணு ஒழுங்க வச்சுக்க தெரியல, நம்மள வந்து கேக்குறோம். ஏமா அம்சவேணி, உங்க அப்பா கிட்ட சொல்லாமா? ஏமா எங்களை இப்படி மாட்டி விடுற? நீ செப்புரா, நான் பிட்ட நீ லவரு எவரு? செப்புரா ஒரே கொடக்கா, நூ செப்பு, நான் பிட்ட நீ லவரு எவரு? எவரு எவரு செப்புரா? பெத்த ஃபேமிலிக்காரோ, நாங்க உங்க பொண்ணு லவர் லேது. இப்படி ஓரமா ஒதுங்க வந்தோம், நீ ஒரே அடியா தூக்கின்னு வந்துட்டீங்களே. ஐடியா ஐயா சாமி, நீ எங்கயா இருக்க? வாட்டி பதைக்கிறாங்கயா. ஒரே ஏமனாவு, ஒஸ்தாரா ஒஸ்தாரா ஒஸ்தாரா. ஐயோ ஐயோ, முடியல, விட்டுருங்க விட்டுருங்க. ஐயோ ஐயா, விட்டுருங்க விட்டுருங்க. ஐடியாரு, இவர் யாரும் லேது. ஆ ஐடியா ஐயா சாமி. ஆ ஐடியா ஐயா சாமி, நான் பிட்டனி லவரு. ஒரே ఇంకా 5 నిమిషాలు టైం ఇస్తాను. ఆ ఐడి అయ్యా సామి ఇక్కడ ఉండాలి. కొరా కొరా పరిగెత్తు కొరా.
என்ன விஷயம் ஏது விஷயம் சொல்லாம என்ன இப்படி வலுக்கட்டாம கொண்டு வரீங்களா? அப்படி என்னப்பா அவசரம்? ஒரே நூ செப்பின ஐடி ஐயாசாமி வீடுதானா? என்ன இந்த இடத்துல பிளாட் போட போறீங்களா? ஏர்போர்ட் கட்ட போறீங்களா? எம்எம்டி அப்ரூவல் வேணுமா? சிஎம்டி அப்ரூவல் வேணுமா? மினிஸ்டர் பார்க்கணுமா? யாரை பார்க்கணும் சொல்லுங்க சொல்லுங்க. டேய் இங்கடா, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டேடா. கமிஷன்ல மட்டும் பங்கு வேணுன்ற? ஏண்டிரா இது? ஈ மழமழ மண்ட ஐயாசாமி, நான் பொண்ணுக்கு லவுரு ஒரே அம்மாடி ஏண்டி அம்மா நீ டேஸ்டு எந்துக்கம்மாவும் நவுத்துனாவு. லவ் பண்றதுக்கு ஐடியா கொடுத்துரு போயிட்டு லூஸ் மாதிரி லவ்வர் நினைச்சு கூட வந்தா உன் பொண்ணு சிரிக்காம பெட்ஷீட் போட்டுனா தூங்குவா. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. போ ஒரே நூவே காதா, நான் பொண்ணு லவ் சேசேதானிக்கு ஐடியா இச்சினதி? ஐயோ, உங்க பொண்ணு லவ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்கீங்க? பொதுவா எங்கிட்ட லவ் பண்றதுக்கு ஐடியா கேட்பாங்க. பொதுவா அவர் பொண்ணுக்கு அவர் பொண்ணுக்கு அவர் பொண்ணுக்கு இப்படி ஊர்ல நிறைய பொண்ணுக்கு ஐடியா செப்பி எல்லார் குடும்பத்தையும் நாசம் சேஸ்தாவ கதா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, குத்துமதிப்பா லவ் பண்றதுக்கு ஐடியா கொடுப்பேன். குத்துமதிப்புக்கு ஐடி நீனு பம்பேஸ்தானு. ஒரே பட்டு லேக்கப்போதே నేను లాగేస్తాను. ఏమంటారు? కొంచెం కాపాతుంగ అప్ప. నీంగ పడువింగ నా కాపాతను. రెడ్డిగారు ఇవంగల వెట్టిరుగ నా పడురా. டே படிச்ச படிப்புக்கு இப்படி கண்டபடி ஊரை சுத்திட்டு இருக்கீங்களடா. உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க உங்க அப்பா அம்மா. அதுக்காக உருப்படியா ஒரு நல்ல வேலையை பாருங்கடா. பதினாறு ஓட்டு இருக்கு, 32 ஓட்டு இருக்குன்னு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. மாமா வேலை பாக்க விட்டு இப்படி என்ன சந்திச்சிருக்க வச்சிட்டீங்களா? தலைவரே, தங்களுடைய பெருமைக்கும் வெற்றிக்கும் தான் தலைவரே யோசனை கூறினேன். ஒரு வெங்காயம் கூற வேண்டாம், இனிமேல் என் முன்னால மூஞ்சில முடிச்சுக்க தொலைச்சு. அவர் மேல நம்பிக்கை வைமா, அவர் எழுந்து சாப்பிடுவாரு. நம்ம பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் தீந்துரும், நம்புவோம். இந்த டவுன்ல ஒண்ணு கிளிக்க முடியல, இதுல வில்லேஜ்ல வேற போய் கிளிக்க போறியா? டேய் பாறா, நாங்க நாலு பேரும் போயிட்டு நாலு அண்ணிங்களோட வரம் பாறா. நீங்க அண்ணிங்களோட வரீங்களோ இல்ல பண்ணி குட்டிங்களோட வரீங்களோ? ஜன்னியோட வரம் வந்தா சரி. எந்த வழியும்
எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்க. ஐயா உன்னை உயிரோட விட்டார, அதுக்கு சந்தோஷப்படுறா. என்ன விட்டுடுங்க, இனிமே இந்த மாதிரி சாயங்காலம் வரைக்கும் இப்படியே தொங்கட்டுடா, வாங்கடா போலாம். என்ன விட்டுடுங்க, இனிமே தப்பு செய்ய மாட்டேன். மேளம் கொட்டின தாலி கட்டலாமா? மச்சான் இருந்தா கொஞ்சம் சாமி கூட்டு வந்துடுறேன். அப்ப நாங்க என்ன கேன பசங்களா? சே இத்தாண்டா தனியா வரணுன்றது. ஆமா, அப்படியே சார் தனியா ரூட்டு போட்டு போயிட்டு 4, 6 அடிச்சு கிழிச்சிட்டு போறாரு. விடுறா மச்சான், அவன் தனியா போய் சைட் அடிக்கணும் நினைக்கிறான், என்ஜாய் பண்ணட்டும். அது எப்படி மச்சி? போனா 4 ஒன்னாதான் போனோம். என்னடா மாப்பிள, திடீர் எங்க ஊர் பக்கம் எப்ப தோணுதோ அப்பதாண்டா வர முடியும். ஏதோ பண்ணு. என்ன பாத்தியமா, ஏறும் போது 100 கேட்டாமா, இறங்கும் போது 150. இது நியாயமாமா? என்னப்பா இது? வேலையை பாத்துட்டு போம். எந்த ஊர்ல வந்து என்ன பேச்சு பேசுற? பாட்டிமா காசு கொடுங்க. இந்த கிளம்புடா. ஆரம்பமே அமர்க்குலமா இருக்கு போல இருக்கு. மச்சான், இன்னைக்கு கோயில்ல ஒரு ஃபிகர் பார்த்தோம்ல? ஆமாண்டா, அந்த தாவணி போட்ட பொண்ணு, சந்தனகர தாவணி. அவ என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டாடா. மச்சான், ஆட்டோக்காரன் அடிச்சதே இன்னும் அதிருது, அடுத்தது நீயா? நம்மளால முடியாது, நீயே பாத்துக்கோ. ஏ, அவ ஆக்ஷன் ஃபிகரா இருந்தாலும் அம்சமான ஃபிகரா. நடத்து நடத்து. மாப்பிள்ள. ஆ சொல்றா. அந்த இன்னொரு பொண்ணு கோயில்ல, அந்த ஆரஞ்சு கலர் பொண்ணு, அது என்ன பார்த்துதான்டா சிரிச்சது? மச்சான், அவ உன்ன பாக்கலடா, கோயில் குருக்களை பாத்துட்டு இருந்தா. ஏய் தெரியுமா, அது என்ன பார்த்துதான்டா சிரிச்சது? டேய் ரீல் விடாதடா. டேய் போடா போடா, பொறுக்காத உங்களுக்கு எல்லாம். சரி ஓகே, நீயே வெச்சிடா மச்சான். சரி ஜமாய். மச்சான், அந்த 4 பச்சை கலர் ஓகேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஆண்டியா? டேய் கலாய்க்காதீங்கடா. நீ என்னடா சொல்ற? பரவாயில்ல, ஓகே உனக்கு. அப்போ கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு ஃபிகர் தான், அந்த குள்ளச்சி. டேய் ஹைட்டு செட் ஆகுமா? செட் ஆனா என்ன, ஆலைனா என்ன? ஊரு டூர் வந்திருக்கோம், எப்படியாவது ஃபிகருக்கு ஆட் பண்ணி தான் ஆகணும். இவ கூட இல்லைன்னா நல்லா இருக்காது. சூப்பர்ரா மச்சான், பாசிட்டிவா திங்க் பண்ற. ஜமாய். சரிடா, நான் யாரு கூட ட்ரீம்ல போறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ மட்டும் தான் போவியா? நாங்களும் போக மாட்டோமா? எல்லாரும் சேர்ந்து போவோம், ஒன்னா போவோம். மலர்ந்த பனிமலரே பனிமலரே பனிமலரே, அழகே வா நிலவே வா, வாசம் வீசவா.
உன்னை தேடி காத்திருந்தேன், கண்கள் பேச மௌனமானேன், கனவில் உன்னை தொடர்ந்து வந்தேன், மனசுக்குள் மலர்ந்த பனிமலரே பனிமலரே பனிமலரே. Calling all the shots and I don't need nobody's permission. Get back. My own decisions, I don't want no opinion. Calling all the shots and I don't need nobody's permission. Mailevaavu manasila naam vaalanum, kuilevaavum den kurala naam maaranum. இனிக்கிற நிலவாய் எந்த உள்ளே நீ சுவைக்கணும், காலமெல்லாம் எந்த கனவுல நீ பேசணும். நிலவாய் வந்து நிம்மதி தருவ, ஒளியாய் வந்து கண்ணில வசிப்ப, எண்ணம் கலந்து உருகி போக காலம் முழுதும் துணையாய் வருவேன். உன்னை தேடி தேடி காத்திருந்தே மனசுக்குள் மலர்ந்த பனிமலரே பனிமலரே பனிமலரே. அருவி மலையில நானும் நீயும் நனைஞ்சு நடக்கணும், குறிஞ்சி மலரின் தேனிய போல தேன் சுவைக்கணும். கண்கள் பார்க்க கைகள் பேச கண்ணு இனிக்கணும், தென்றலுக்குள்ளே நம் தென்னிலவுதான் நடக்கணும். மேகமாக நீ என்னில் மிதக்கணும், மழை போல கரைந்து போகணும், மாலை காத்துல மணக்கணும், சோலை மலராய் நீ மலரணும். உன்னை தேடி தேடி காத்திருந்தே உன்னை தேடி காத்திருந்தேன், கண்கள் பேச மௌனமானேன், கனவில் உன்னை தொடர்ந்து வந்தேன், மனசுக்குள் மலர்ந்த பனிமலரே பனிமலரே பனிமலரே. அழகே வா நிலவே வா, வாசம் வீசவா வாசம் வீசவா. சொந்தக்காரங்க நாம எல்லாம் கோடி கணக்கில் ரொட்டேஷன் பண்ணுறோம், அது என்ன உங்களுக்கு தெரியுதா? சரி, இங்கே ஒருத்தங்க நல்ல டியூஷன் இருக்கிறாங்க, பசங்க இருந்தால் அனுப்பிச்சு விடுங்க. ஐயோ, கேம்பஸ் காட்டுறோம், பேசாம கேம்பஸ் விட்டு காலி பண்ணிடலாம். பொண்ணுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொண்ணுறுத்தி அடிச்சுப்புட்டு போன, கோபக்கார பொண்ணுறுத்தி கோச்சுக்கிட்டு போன, அம்சமான பொண்ணுறுத்தி அடிச்சுப்புட்டு போன. வந்தா வரவில் வெப்பம், போனா தலைமை வெப்பம், உண்மையான காதலுன்னு
சுபக்கார பொண்ணுருத்தி கோச்சிக்கிட்டு போன, அம்சமான பொண்ணுருத்தி அடிச்சு புட்டு போன. மீனா எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கே மாமா. ஸ்கூலுக்குலாம் போறியா? ஆ போறேன். போய் பார்த்துட்டு வாடா. டேய் பயமா இருக்குதுடா, அவங்க அப்பங்க இப்ப எவனாச்சும் பார்த்துடா. வாங்கி கட்டிட்டு வா. டேய் போடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. இப்படியும் வெளியே வருவா, நின்று பார்த்துட்டு போயிடலாம்டா. அவ எப்ப வர்றது, நாம எப்ப போறது? நாம இல்ல நானு. ஆமா நீ தான்டா. ப்ளீஸ் காக்கா. ஏய் என்னடா குட்றா. ஏய் நில்லுடா. 5 மினிட்ஸ் கா. ப்ளீஸ் கா போடா. 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து குட்றா. ஏய் குட்றா. குட்றா. பாரு அக்கா ஃபோன் தர மாட்டேன். அவ தான் போயிட்டால, போலாமா? டேய் போணுமாடா. இல்ல இருந்தே விருந்து சாப்பிட்டு போலாம். போடா. டேய் ப்ளீஸ். அப்பா இருக்கிற கெத்துல நீ கொஞ்சம் ஓடலடா. நீ ரொம்ப ஸ்லோ. இப்படியே இருந்த வச்சுக்க, ஊர்ல ஒரு பையன் நம்மள மனுஷன் மதிக்க மாட்டான். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அருண் ஒரு நிமிஷம் வரேன்ப்பா. ஏமா அந்த வேலைமா வீட்டுக்கு போயிருந்தே, என்னதான் சொன்னா? அப்பா அங்க போனாலே ஒரே டென்ஷனா இருக்குப்பா. அந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டே பாடிட்டு இருக்குப்பா. ஏன்ப்பா நம்ம ஆளுங்களை ஃபைனான்ஸ் பண்றீங்க? அதுக்காக விட்டுறதா? இது நம்ம தொழில்டா, எந்த ஈவு இறக்கமும் காட்டக்கூடாது. போய் பணம் வசூல் பண்றது வழிய பாரு. சரிப்பா, இன்னைக்கு ஒரு முடிவோட வரப்பா. அருண் ஆம்பளை இல்லாத குடும்பம் பா, பொம்பளைங்க பாவத்தை கொட்டிக்காத, ஏதோ பார்த்து நடந்துக்கய்யா. அப்ப குடுத்த காசை கேட்க வேணாம்னு சொல்றீங்களா? அப்பா சொன்ன வழியில போனாதான் நம்மளால வாழ முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு குடும்ப கஷ்டத்தை சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? வேண்டாப்பா, ஏதோ பார்த்து பண்ணுங்கய்யா. வணக்கண்ணே. அந்த 10 ஏக்கரா நிலம் சொல்லியிருந்தீங்கல்ல, அதை பேசி முடிச்சிட்டேன். எந்த தேதியில சொல்றீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்த மாசம் பண்ணிடுவோம். கார்த்திகையிலே பண்ணிடுவோம். என் பொண்ணு பேர்ல பண்ணிடுவோம். சரிங்கண்ண. மச்சான் அங்க பாரு 4 பேரையும். அவங்களே தான்டா. சூப்பர்ரா, நம்ம லவ் சொல்றதுக்கு கரெக்டான இடம்டா. I like you. வாங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன சொல்லு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு? ஆமா. செருப்பு பிஞ்சிடும். Yeah, I love you. ஒரு நிமிஷம் கண்ணாடியை கலட்டு. எதுக்கு? பண்ணுங்கடா, நான் வந்துடுறேன்.
அறிவில்லை உனக்கு. முதல்ல வாங்கின காசை திருப்பி கொடுக்க வழியை பாருமா. கடனை கொடுத்துட்டு நான் உங்க பிள்ளை அழையணுமா? அப்புறம் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன்.
அடங்காத கோலம், நீங்க அடிபட்டு கிழிஞ்சு போன மேலம். புள்ளியில அடங்காத கோலம், நீங்க அடிபட்டு கிழிஞ்சு போன மேலம். வேணுமாடா வேணுமாடா காது, வேணுமாடா வேணுமாடா காது, வம்பு தும்புலதான் பிறக்குமாடா மோதல், வம்பு தும்புலதான் பிறக்குமாடா மோதல். புள்ளியில அடங்காத கோலம், நீங்க அடிபட்டு கிழிஞ்சு போன மேலம், நீங்க அடிபட்டு கிழிஞ்சு போன மேலம். பேசி பேசி வீணா போனீங்க, ஹே ஹே பட்டி தொட்டி படுபடி ஆட்டம் போனீங்க, வெட்டி பேசி 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 வீணா போனீங்க. சில்லாவும் நீங்க இல்ல, என்னடா அன்னைக்கு தலைவா நீங்க, அப்புறம் சார் நீங்க, இப்ப மாஸ்டர்ன்றீங்க, என்ன மரியாதை கூடிக்கிட்டே போகுது. ஸ்கூல்ல பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறங்களே மாஸ்டர்ன்றாங்க, நீங்க எங்களுக்கு காதல் பாடம் சொல்லி கொடுக்கறீங்க, அதனால நீங்க தானே எங்களுக்கு காதல் மாஸ்டர். ஆமா, வில்லேஜ்ல ஃபிகர் தேடி போனீங்களே, எல்லாம் செட் ஆச்சா? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல மாஸ்டர். என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, இதுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடின உழைப்புக்கு ஈடு என எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். இதுக்கு லேப்டாப் சாமியார் தான் சரியா இருப்பாரு. லேப்டாப் சாமியாரா?
அது யார் மாஸ்டர்? நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது அனைத்தையும் டைரக்டா கடவுளுடைய தெளிவதிலே பேசி எல்லா விஷயத்துக்கும் டான் டான் தீர்வு சொல்றவர் தான் லேப்டாப் சாமியார். மாஸ்டர், இவர்கிட்ட போனாவது எங்க லவ் ஓகேவாமா? லேப்டாப் சாமியார்கிட்ட போறீங்கல்ல, அவரு உங்க லவ்க்கு லேப்டாப் கொடுத்துருவாரு, லேப்டாப் கொடுத்துருவாரு. நீங்க தைரியமா போங்க. நான் ஒரு முக்கியமான வேலையை பாதையில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க கிளம்புறீங்களா? நீங்க உங்க பண்றோம். பாருங்கள் குழந்தைகளே, உங்கள் வரவு நல்வரவாகுக. சாமி, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா? நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. முக்காலத்தையும் உணர்ந்து அதை பற்றி கடவுளிடம் நேரடியாக டெலிபதியில் தொடர்பு கொண்டிருப்போம் நான். அது எப்படி நீங்க டைரக்ட் காண்டாக்ட்ல இருக்கீங்க? அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. நடப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது அத்தனையும் அறிந்தவன் நான். இப்போது உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் அளிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கும் தட்சணை எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. தட்சணையை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டக்கூடாது. அத்தனையும் எடுத்து இங்க வைங்க, இங்க வைங்க. பங்கு போட்டா பைசா தேராது போல் இருக்கே. இதில் பெருமாளே தெரிகிறாரே. தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. கடவுளை எப்படியா தொடர்பு கொள்றது? உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. தொடர்பு கொள்றேன். ஜெகன்மோகினி, ஜிகர்திண்டா, அரண்மனை, காஞ்சனா, சந்திரமுகி, மந்திரத்தை ஆராயக்கூடாது, உணர்ந்து கொள்ள வேண்டும். இடையில் பேசாதே. கியாமுயா, கயாமுயா, வயாமயா, வயாமியடியா, வா. பவர் போய்விட்டது. கவலைப்படாதே, அலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். ஹலோ பகவானே, நான் தான் பேசுறேன். அலைபேசியில் காசே தீர்ந்து விட்டது. ஏண்டா, நீங்க எல்லாம் வாலிப பசங்களா, படிச்ச பசங்களா? கேவலம் ஒரு சின்ன பையகிட்ட ஸ்டம்ப்ல அடி வாங்கிட்டு வந்திருக்க. நீ ஒருத்திட்ட லவ் லெட்டர் கொடுத்துருக்க, அவரை கிழிச்சி மூஞ்சிலே விட்டுருக்கான். ஒருத்தி காரி மூஞ்சல் திப்பி இருக்கா, இன்னொருத்தி செருப்பால் அடிச்சிருக்கா. எவ்வளவு அவமானம்டா! இதோட நிக்காது, இன்னும் நிறைய அவமானங்களை, தோல்விகளை, கேவலங்களை சந்திக்க போறீங்க. உங்களுக்கு காதல் கைகூடவே கூடாது. உங்க வாழ்க்கை அகராதியில காதல்ங்கிற வார்த்தையே இல்ல. இனிமே எவனும் வாய திறந்து காதல்னு சொல்லக்கூடாது, காதலிக்கூடாது. கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு போயிட்டோங்கப்பா. போங்கடா, ஓடி போங்க, தூக்கி போட்டு மிச்சிருவேன். போமாட்டீங்களா? வேட்டியை ஊத்திடுண்டா. வந்துட்டானுங்க தோசையும் கேட்கறதுக்கு. ஏண்டா, நீ கடவுளுக்கு போன் பண்ணி பேச சொல்ற? போயிட்டானுங்களா? பாரதேசி ஐயா சாமி, தோசையும் கேட்கறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான் பாரு ஆளு. இதுல இவனு கமிஷன் வேற. போனை போட்டு திட்டுறா பாரு. போன்ல காசு இல்லையே ஐயா சாமி. நிறுத்துங்க. நான் உசாரா இருக்கும் போது சேர பிடிக்க பாக்குறியா? இல்லையா, தொடச்சு விட்டேன். தலை வாழு. அது குரல் பேப்பர் ஓசியில படிக்கலாம். முதல்ல படம் பார்க்கணும். என்னடா அது பேப்பரு? பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்தையும் பிரச்சனை பேசி கிடைக்கிறாங்களா இல்லையா?
இவனே பேப்பரை படிச்சு கிழிச்சு எரிஞ்சிடறானுங்களே. ஏண்டா அப்பமா ஓசியில பேப்பரை படிச்சு இப்படி கந்தரவளம் பண்ணிருக்கிறானுங்களே, நியாயமா? படிக்கிறதே ஓசி, அதையே அப்படி பண்றான். டேய், இதுல எதிரா முன்னால எது பின்னால எது மேல எது கீழே ஒண்ணுமே புரியலையே. ஐயா என்னடா தண்ணி வராத குழாயில காத்து வர்ற மாதிரி சும்மா உருன்னு உறிஞ்சிர எதுவோ குடிடா. ஒரு வளர்ந்து நடக்குது அங்க? என்னடா பேப்பர் கடிச்சுக்கிறானுங்க, இங்க என்னடா ஒரு உடை கடிச்சுக்கிறானுங்க. ஏண்டா நான் கவுன்சிலரா இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வரலாமா? இதெல்லாம் பார்க்க முடியலா, பார்க்க முடியலா? வாங்க சாமி. வணக்கம் சாமி. அக்னி நேத்திரம் போயிடுச்சு, வெயில் போக மாட்டேங்குது, அப்புறம் ரொம்ப தாகமா இருக்கு. கூலா ஒரு கூல்ட்ரிங்க் குடு. என்ன சாமி, வரும்போதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸும் டீயுமாவே குடிச்சிட்டு இப்ப எவ்வளவு புது புது ஐட்டமா வந்திருக்குது, பீஸா பர்கர் இன்னும் என்னென்னமோ வந்திருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடலாம்ல? அதெல்லாம் சின்ன பசங்க திங்கிறது. நானு சாமி கிட்ட நேரடியா டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். சாமிக்கு இது பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஓகே சாமி. தம்பி சாமிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் குடு. அங்க என்ன பேச்சு? நான் ஒருத்தங்க மலை மாதிரி உட்கார்ந்துக்கிறேன், வா இப்படி வா. நீ இருக்கிற பாக்கவே இல்லையா? பண்றதெல்லாம் பார்க்க மாட்டே. பொம்பளை கிட்ட பேசிட்டு இருந்தா எப்படியே பாக்குறது? ஏன் உனதான் தமிழே படிக்க தெரியாது. அது நீ கிழிஞ்ச பேப்பர் பாத்துக்கிட்டு இருக்க. படிச்சு கிழிச்சாச்சு. கிழிச்சாச்சா? ஆமா, நீ ஒரு நாலு பசங்களை அனுப்புனியே, காதலிக்கிற பசங்க போயா பதினெண்ணு முக்கால் ரூபாய் எண்ணி வைக்கிறானு. ஐயா பசங்க கிட்ட ஒண்ணும் தேராதுன்னு எனக்கு தெரியும், ஆனா மாமி அனுப்புனே அதோட கமிஷன் எங்க? எந்த மாமி? திருவல்லிக்கேணி மாமியா, மயிலாப்பூர் மாமியா? அந்த மாமி உங்ககிட்ட எவ்வளவு கமிஷன் கொடுத்தா எல்லாம் கிட்ட சொல்லிருச்சு. ஒழுங்கு மரியாதை கமிஷன் எடு. நீதி நேர்மை நியாயம் இல்லைன்னா தொழில் செஞ்சு என்னையா பிரயோஜனம்? இந்த துண்டு தோல்ல போட்டு அலையில என்னையா பிரயோஜனம்? கடவுள்கிட்ட நேரடியா டெலிபோன்ல பேசுறேன் நானு. சாமியார்கிட்ட பேசுற பேச்சாயாது. கமிஷன் ஒழுங்கா விட்டு. இந்தா அவனை கொடுத்த 10 ரூபா நோட்டு வச்சுக்க. இல்லையா அது 10 ரூபால பஸ்ஸே போன தெரியுது. சரி மாமி கமிஷன் இந்த 200 ரூபா நல்லா வாழ்த்துக்க. கமிஷன் வாங்குறவன் வெள்ள வேட்டி ஜரிய துண்டு பாரு, குடுக்கறவன் காவி வேட்டி. உனக்கு அப்பப்ப தகவல் குடுக்கறவன் நான் தானே? இந்த காவி வேஷ்டிக்கா எல்லா விஷயத்தையும் நான் தானே கறக்குறேன். அதையா எப்பவுமே கமிஷன் வாங்குறவன் தான் வீடு பங்களான்னு கட்டுறான், குடுக்கறவன் வாங்கிக்கீங்க. ஆமா, இவனுக்கு வேற வேலையே இல்ல. அவனா இந்த ஓட்ட வண்டி தூக்கின்னு வந்துடுறான். முதல்ல பெட்ரோல் இருக்கான்னு பாரு. ஆ சொல்லு மாப்பிள்ள. என் தங்கச்சி மீனாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்காங்க. ஆ அப்படியா? கண்டிப்பா வந்துடுறேன்டா. ஃபேமிலிக்கு சொல்லியாச்சு, வரும்போது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா கூப்பிட்டு வந்துடுறேன்டா. ஆ சரி, அப்புறம் அந்த பசங்க? டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வாங்கடா. அடுத்த வாரம் உங்கள் ஊரில் கேம்ப் வச்சுருக்கோம். எங்கள் ஊர்லயே மாப்பிள, நல்ல விஷயம், நானும் கலந்துக்கிறேன்டா. கேம்பை முடிச்சுட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன்டா. சரி மாப்பிள, வாடா பார்த்துக்கலாம். டேய் யாரா? ஊர்லேருந்து எங்கள் அத்தை பையன்டா. ஓஹோ.
வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். கேம்ப் எப்படி போகுது? நல்லா போகுது. என்ன செஞ்ச சொல்லு. நீயும் ஒரு தண்டசோறு. இந்த தண்டசோறு பின்னாடி லவ் பண்றேன்னு கண்மூடித்தனமா என்ன வர சொல்றியா? இந்த சூழ்நிலையில நீ லவ் பண்ற பொண்ணை தனியா வீடு எடுத்து வச்சு காப்பாத்த உனக்கு தில் இருக்காடா? தில் இல்லாமையா லவ் பண்ணுவேன்? இந்த வெட்டி பந்தாக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. முதல்ல உனக்குன்னு சொந்தமா தொழில பாரு, நாலு காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. கிளம்புடா. பணம் சம்பாதிச்சு வசதியா இருந்தாதான் நீங்க எங்களை ஆம்பளைன்னு சொல்லுவீங்களா? ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களே. ஏய், பேசுன அவ்வளவுதான். நந்தினி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு ஆம்பளைனா சம்பாதிக்க துப்பு இருக்கணும். அந்த தகுதியே இல்லாத ஒன்னெல்லாம் ஒரு ஆண்மகனை ஏத்துக்க முடியாது, லவ் பண்ணவும் முடியாது. அந்த நினைப்பையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஊர் சேர்ற வழிய பாருங்க. முதல்ல நீ யாருன்னு திரும்பி பாரு. வந்துட்டானுங்க. என்ன சொல்றேன், பிராக்டிக்கலா நீ யோசி. ஒன்ன காப்பாத்திக்க அப்பா கையை எதிர்பார்க்கும் போது ஒன்ன நம்பி நான் எப்படி என் லைஃப் உன்கிட்ட ஒப்படைக்க முடியும்? நல்ல யோசி, முதல்ல சம்பாதிக்கிறதுக்கான வழிய பாரு. வாங்கடி போலாம். Thank you.
காதலிக்க ஆசைப்பட்டு தேவி பொன்னை நினைத்து விட்டேன். பொன்னிடரே நான் இருந்தும் கண்டு கொள்ளவில்லையடி. காதலிக்க ஆசைப்பட்டு தேவி பொன்னை நினைத்து விட்டேன். பொன்னிடரே நான் இருந்தும் கண்டு கொள்ளவில்லையடி. உன் மனதில் நான் இருந்தான் உலகம் எந்த கையிலடி. உன்னனதில் நான் இருந்தா உலகம் எந்தன் கையிலடி. உன்னனதில் நான் இருந்தா உலகம் எந்தன் கையிலடி. காதலிக்க ஆசைப்பட்டு தேவி உன்னை நினைத்து விட்டேன். உன்னெதிரே நான் இருந்தும் கண்டு கொள்ளவில்லையடி. ஆசைப்பட்டு தேவி உன்னை நினைத்து விட்டேன். உன்னிடரே நான் இருந்தும் கண்டு கொள்ளவில்லையடி. காதலிக்க ஆசைப்பட்டு தேவி உன்னை நினைத்து விட்டேன். உன்னிடரே நான் இருந்தும் கண்டு கொள்ளவில்லையடி. அம்மா பைத்தியக்காரன்ட்ட உட்காந்துட்டு இருக்காங்க கையில் பிஸ்கெட்டு பழம்னு வச்சுக்கிட்டு. இவர் தான் ஞானக்கு இருக்கேன். மக்கள்லாம் வந்து அவருக்கு பாலும் பழமும் வாங்கி கொடுத்து அதை அவர் சாப்பிட்டாருன்னா நல்லது நடக்கும் நம்புறாங்க. டேய், ஃபைனலாக நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன்டா. ஆமாம், இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகல. இன்னொரு ஐடியாவா சொல்லி தோல. நாம் ஏன் மற்றவங்க ஒரு மாதிரி பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? இந்த ஊர் சுற்றுறது, இந்த பொண்ணுங்க பின்னாடி போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு நாம ஏன் உழைக்கக்கூடாது? வாழ்க்கையில் முன்னேற ஏதாச்சும் வழியை தேடணும்டா. சரி, ஏற்கனவே நம்ம பேர் ஊருக்குள்ளே நாரி போய் கிடக்குது. இதுக்கு மேலே எந்த எழுச்சியாக நம்மளுக்கு வேலை கொடுப்போம்? என்னடா செய்யலாம், ஊரில் இருக்கிற மான மரியாதையெல்லாம் போயிடுச்சுடா. இவன் கையில் காலில் விழுந்தாவது
ஒரு வேலையை தேடுவோண்டா. மானம் போச்சுடா, இருக்கிற மானத்தையாவது காப்பாற்றிட்டு அந்த பொண்ணுங்க மூஞ்சில் கறிய பூசணும்டா. இனிமே இந்த இடத்துக்கு வரக்கூடாரா, வேலையை பார்க்குறோம், முன்னேறன்டா. ரொம்ப நல்லா இருக்கிய டைமு. யோ, முதல்ல அதை கொஞ்சம் மூடியா. வாய முடியா, இதை மூடனா என் தொழிலுக்கே மூடி விழா நடத்துற அர்த்தம். இதை வச்சுதான் என் சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் கேட்டியாவா, இந்த மாதிரி தொழில சொல்லி கொடுத்ததே நான் தான். போதுமா, தொழில் ரகசியம் தெரிஞ்சவன் பேசக்கூடாதுங்கிறதே இதுதான். என்ன விஷயம் சொல்லு. இன்னும் ரெண்டு மாசத்துல கவுன்சிலர் எலெக்ஷன் வரப்போகுது. சக்க போடு போடு, தேர்தல நிக்கிறவங்கிட்ட சிட்டை கொடுத்து ஆட்டையை போட்டுறன்னு சொல்லு. அது இல்லையா, அந்த எலெக்ஷன்லாம் நான் நின்னா ஜெயிப்பேனா? இல்ல, என் பொண்டாட்டிய. யோ அரஞ்சண்ணா, என் பொண்டாட்டி பினாமியா. யாருக்கு பினாமியா? எனக்கு பினாமியா தாயா. நிக்க வச்சா ஜெயிப்பாளான்னு சோழி உருட்டி பார்த்து சொல்லு. இதுக்கு எதுக்கே சோழி உருட்டி பார்க்கணும்? இது சாமிட்ட கேட்க வேண்டாம், சரித்திரமே சொல்லுமே. உனக்கு தேர்தல்ல இந்த ஜென்மத்துல டிக்கெட் கிடைக்காது. அப்படியே உன் பொண்டாட்டிய பினாமியா நிறுத்தி வச்சா அவளுக்கு டெபாசிட் கிடைக்காது. நீ எல்லாம் ஒரு ஜோசியம். உங்கிட்ட போய் நான் ஜோசியம் கேட்டேன் பாரு. நான் ஒரிஜினல் கேரள பணிக்கிறே போய் கேட்டுக்கிறேன். நீ பாயா. ஏய், உயிர வந்துடுறேன். போய் என்ன ஜோசி கேட்க போறாங்களோ. என்னடா செய்யணும்ன்றீங்க? எங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க மாஸ்டர். வாழ்க்கையில் நாங்களும் முன்னேறினா. அப்படியா, இப்போ தாண்டா நீங்க ஆம்பளை சிங்கம். நம்ம கிட்ட அசிஸ்டண்ட்களை வச்சுக்க முடியாது. லேப்டாப்பு, லேப்டாப்பு, திரும்ப லேப்டாப்பு. பேசும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன், அப்புறம் அந்தளவுக்கு திரும்பிட்டு இருக்கிறேன். கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் ஏதோ லேப்டாப்பை வச்சுக்கிட்டு சாமி கிட்ட பேசுறதா சில்லற பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன், எதுக்கு? வேண்டாம் சாமி, ஆளை விட்டு. ஐயா, நாங்க ஏச்சு பொழைக்கணும் ஆசைப்படல, உழைச்சு பொழைக்கணும்னு ஆசைப்படுறோம். பாத்தியா, அவங்களே திருந்திட்டாங்க. இந்த பாரு, முடிஞ்சா ஏதாவது வேலை வாங்கி கொடு, இல்ல வாழ்த்தி போயிட்டான்னு சொல்லியா. கடைக்கு ரெண்டு பேரும் வேணும்னு கேட்டியே, சேர்த்துக்கிறேன் அவங்கள. போதும்பா சாமி, வேலைய பாரியா ஐடியா கொடுக்கணும். சரி, கவலைப்படாதீங்கடா, உங்களுக்கு நான் வேலை வாங்கி தர்றேன். இந்த இடம் இல்லைன்னா வேற ஒரு இடம். டோன்ட் வரி, என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த பாரு, ஒரே ஒரு நிபந்தனை, தயவு செஞ்சு இவங்க வேலை கேட்டிருக்காங்க, வேலை வாங்கி கொடுத்துட்டு கமிஷன் கேட்கறேன். அது முடியாது, அது நம்ம தொழில் தர்மம். போலாம். ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. ஐயா இந்தாங்க. ஐயா சாப்பிடுங்க. இந்தாங்க ஐயா. ஹே, வாங்கிட்டாரா?
விரும்பாம போ, திரும்பி பார்க்கும். என்ன சொல்றேன் புரியல? என்னையா சொன்னீங்க ஐயா? துணிந்திடு நண்பா, துணிந்திடு, உன் துயரத்தை நீக்கிட புறப்படு. நீ காலத்தை வெல்வதும் எளிதடா, உன் உழைப்பிலே உறுதியும் கொள்ளடா. ஏ தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, துயரத்தில் நீயும் மூழ்கி விடாதே. குடும்பம் உனது கோவிலை போலே, உணர்ந்தே நீயும் உண்மையை வாழ. ஆமா வினோத், கூலண்ட் ஆயில் செக் பண்ணு. பாத்துறேன் பாத்துறேன் மச்சான். ஸ்க்ரூ டிரைவர் குடுறா. டேய் டேய், என்னடா டீ வைனா போடா. நான் தான் வேலை செஞ்சிருக்கல, அவன் தான் எறும்பு மாடு மாதிரி உடம்பு வளர்த்துனுக்கான. அவனை அனுப்பான், நான் வேலை செய்யறதுக்கு தெரியல. டேய் சாப்பிடுவேன். டேய் தம்பி எழுந்தடா. டேய் நான் சீனியர்னா தூக்கி போடுறா. என்ன உறடா, டேய் போடா. வாங்க. ஆல் ஷைன் அக்ரோ ஃபார்ம் இந்தியா லிமிடெட். ஃபுல் அட்ரஸ் சொல்றீங்களா? நம்பர் 3 ஐ பிளாக். ஓ ஐ பிளாக்கா? மூணு அடுக்கு மாடி தாண்டிங்கனா ரைட் சைடு. தேங்க்ஸ். டேய் அந்த பொண்ணை பார்த்தல, அப்போ அவட்ட பேசிக்கலாம்ல. வேணாம் விடுறா, இந்த பொண்ணுங்களால தானே நாம் இப்படி ஆனோம். ஹாய், ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். கோச்சிக்க மாட்டீங்கன்னா நான் உன்னை கேட்கலாமா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை, அந்த கம்பெனி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். நீங்க பக்கத்துல இருக்கீங்களா, அதான் கேக்குறேன். நல்ல கம்பெனி தான், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சம்பளம் ஓகேனா ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ்ங்க. ஆமா, இன்னொரு ஃப்ரெண்ட் எங்க? அவன் சர்வீஸ் போயிருக்கான். அப்படியா? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா. அவங்க யாரா நம்மள விசாரிக்கிறது? ஏன் விசாரிச்சுதான் சொன்னா உனக்கு ஏதாவது குறைஞ்சிட போகுதா? நான் உங்ககிட்ட பேச எதுவும் தயாரா இல்ல. உணர்வு மதிக்க தெரியாத உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? நீ கேட்ட வேலை சம்பளம் எல்லாம் இப்ப எங்கிட்ட இருக்கு. நான் பேசட்டுமா? சொல்லு, நான் பேசட்டுமா? பேசு, உனக்கு என்ன தோணுதோ பேசு. ஏண்டா மச்சான், அவங்க தான் நம்ம மனசு நோக்கடிச்சாங்கன்னா நாமளும் அவங்க மனசு நோக்கடிக்கணுமா? அவன் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க. சாரிங்க. பரவாயில்லங்க, இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டு பிறகு அடிக்கடி வந்துட்டு போங்க. துணிந்திடு நண்பா, துணிந்திடு, உன் துயரத்தை நீக்கிட புறப்படு. நீ காலத்தை வெல்வதும் எளிதடா, உன் உழைப்பிலே உறுதியும் கொள்ளடா. ஏ தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, துயரத்தில் நீயும் மூழ்கி விடாதே. குடும்பம் உனது கோவிலை போலே, உணர்ந்தே நீயும் உண்மையை வாழ். துணிந்திடு நண்பா, துணிந்திடு, உன் துயரத்தை நீக்கிட புறப்படு. நீ காலத்தை வெல்வதும் எளிதடா, உன் உழைப்பிலே உறுதியும் கொல்லடா. அந்த சிகரத்தின் மேலே ஏறி எங்க கொடிய நடுவோம் நாங்க. ஏ அடங்கா பசங்க நாங்க, இப்போ அடங்கி போனோம் தாங்க. அந்த சிகரத்தின் மேலே ஏறி எங்க கொடிய நடுவோம் நாங்க. லவ்ல ஜெயிச்சா அடக்காலம் ஓடும், அட லைஃப்ல ஜெயிச்சா என்றும் இன்பம் கூடும். அட லவ்ல ஜெயிச்சா காலம் ஓடும், லைஃப்ல ஜெயிச்சா
என்றும் இன்பம் கூடும். தம்பி, நான் லேப்டாப் மூலமா சாமி கிட்ட பேசினேன். என்ன பாக்குறீங்க? உனக்கு கல்யாணம் ஆகி மூணு பிள்ளை, அதுல ஒரு பையன் ஆம்பளை பையன். உனக்கு மன்னிக்கணும், ஏழு வருஷத்துக்கு இனிமே நீ கல்யாணத்தையே சிந்திக்க கூடாது. நிறுத்துங்க சாமி, நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல. என்னது நடக்கலையா? எனக்கும் கல்யாணம் ஆகி மூணு பசங்க இருக்காங்கய்யா. மன்னிக்கணும், லேப்டாப் சார்ஜ் இறங்கி போச்சு, அதனால கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு. நாளைக்கு வாங்க, கரெக்டா சொல்லிடுறேன். அவன் அப்படித்தானே சொன்னான். எவன் சொன்னான்? நான் கம்ப்யூட்டர் சாமியே, அவன் என்ன சொல்லுவேன்? கிளம்புங்க, நாளைக்கு வாங்க, கம்ப்யூட்டரை பார்த்து துல்லியமா கணிச்சு சொல்லிடுறேன். அதெல்லாம் முடியாது, நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். தொழில் தர்மப்படி வாங்கின காசை திருப்பி கொடுக்க கூடாது. எங்க தர்மப்படி காசை திருப்பி தரலன்னா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்ல சாமி. காசு கொடுக்கவில்லை என்றால் நாம் ஜெயிலுக்கு சென்று கஷ்டப்பட்டு களி திங்க வேண்டும். யோசிங்க, களியா காசா? இந்தாங்க போயிட்டு வாங்க. அட பாவீங்களா, இப்படி ஒரு நாலு பேர் வந்தா தொழில் கிழிஞ்சிடும். வாங்க பாட்டிமா, இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, டாக்டர் பார்க்கணும். பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். சரிம்மா. சுகர் செக் பண்ணு, வாங்கம்மா போலாம். அது வித்தியாசமா இருக்குது பாருக்கா. ஏதோ வித்தியாசமா இருக்கு. அது 3D போட்டோ. மண்ணுக்குள்ள போற இந்த உடம்ப மண்ணும் புழுவும் சாப்பிட்றத விட நம்மள மாதிரி மனுஷங்க இந்த உடம்ப பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்களை மாதிரி இப்படி ஒரு நல்ல மனசு வேற யாருக்கும் வரத்துக்கு சான்ஸே இல்லைங்க. இந்த நல்ல எண்ணம் உங்களை மாதிரி சிலருக்கு தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை டாக்டர், என்கிட்ட மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் இந்த மாதிரி உடல் தானம் பண்ண வைக்கிறேன். இல்லை, தயவுசெய்து நீங்கள் யாரையும் வற்புறுத்தக்கூடாது. அவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டுவாங்க, நம்ம நாலு பேருக்கு உதவலாம். பாட்டியே காணோம், உள்ளதா இருப்பான். இத ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட், அந்த ஃபார்ம் பார்க்கலாமா ப்ளீஸ்? என்னடி நந்தினி பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, இந்த பையன் அவ இறந்த பிறகு பாடிய தானமா டொனேட் பண்றதா தான் எழுதி கொடுத்துருக்கான். ஆஹா, என்ன தங்கமான மனசு! சாதாரணமா ஒருத்தன் செத்து போயிட்டாக்க அவங்க சம்பிரதாயப்படி அவன் உடம்ப எரிப்பாங்க இல்லைனா புதைப்பாங்க. ஒரு சிலர் தான் நல்ல மனசோட தன் உறுப்புகளை தானே தானம் பண்ண முன் வருவாங்க. இந்த சின்ன வயசுலயே இந்த பையனுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருமா, ரொம்ப ஆச்சரியம் தாண்டி. நிஜமா இவனை ரொம்பவும் புகழணும், போற்றணும்.
சும்மா தான் கேட்டேன். ஏய், சும்மா எல்லாம் கேக்குறாளாண்டி, என்னமோ ஆச்சு. சி, போங்கடி. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்ல, சஞ்சீவ்க்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் இருக்கும் போல. அதான் வெக்கப்படுறாளாமா. எங்க, கொஞ்சம் போங்க. சரி, அதை விடுங்க. எப்படி உங்க ஆளுங்களை பார்க்க போறீங்க? நாங்க எப்படினாலும் பார்ப்போம். அதே நீ கேக்குற? சும்மாதான், நானும் கூட வரேன்டி. அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நாங்களே போறோம். ஏய் ப்ளீஸ் டி, வீட்டில் போர் அடிக்குது தெரியுமா? நானும் வரேன்டி. போர் அடிக்குதா? அக்காவுக்கு போர் அடிக்குதாண்டி. உண்மையை சொல்லு, சஞ்சீவனி லவ் பண்றியா இல்லையா? உண்மையை சொல்லு, அப்போதான் கூட்டிட்டு போவேன். அது வந்து சஞ்சீவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பார்க்கணும் போல இருக்குடி. ஏய் அக்கா உண்மையை சொல்லிட்டாங்கடி. எப்படி போலாம்? நாளை காலைல போலாமா? ஆ, ஆனா வீட்டில் பெர்மிஷன் தரமாட்டாங்களே. நீ கேக்குறியா? என்ன பண்ணலாம்? சரி, நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்லலாம். ஓகே ஓகே, நான் நாளை காலைல வரேன், ரெடியா இரு. மாட்டோம். இங்க என்ன பஞ்சாயத்து பேச வந்தீங்க? சீக்கிரம் விஷயத்துக்கு வருவீங்களா? ரப்பர் மாதிரி இழுத்துட்டு இருக்கீங்க. இந்தாங்க தலைவர், சுவீட் எடுத்துக்கங்க. ஏடா தம்பி, சுவீட்லாம் கொடுக்குற? யாருக்கு பிறந்த நாள்? பிறந்த நாள்லாம் இல்லை, லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. லவ்? என்னது, மொக்கைங்களுக்கு லவ் ஓகே ஆயிடுச்சா? எல்லாம் நேரம் மச்சான். ஏய், எல்லாம் பீலாடா. கேவல பத்திரானுங்க. என்னடா சின்ன பிள்ளைங்க மாதிரி ஸ்வீட் கொடுக்குறீங்க? சரக்கு பாட்டுலாம் கிடையாதா? ஏய், நாங்களாம் சரக்கு அடிக்க மாட்டோம், தெரியாதா? ஆமாண்டா ஆமாண்டா, இவனுக்கு இதில் கூட மொக்க பசங்கடா. சரி, அட்லீஸ்ட் ஒரு சாங் கூடுவா? இல்லை, சாங் தானே, கானா பாலோட குத்து சாங்கே போட்டுருவோம். கரும்புடா வாங்கணும், இல்லைன்னா பிளாட்ஃபார்மில் தூங்கணும்.
கடல் கடல் இல்ல பிஷா நீ நின்றனோ இல்லனா கருவாடா நீ காயனோ ரோசப்பு புன்னகையில் நீயும் தான் க்ளோஸ் ஆகி போகாதடா சரணொழி பேஸ் கட்டில நீயும் தான் நோஸ் கட்டு ஆகாதடா ஏ தம்மி பீஸை டெவலப் பண்ணிட்டையா நாவா பார்க்காத மம்மி டாடி பார்க்கும் பொண்ண வேணாம் ஒன்று சொல்லாத லக்கு வந்தால் லவ் வரும் அதுக்குள்ள நீ ஓடாத அசால் தாண்டி லவ் பண்ணி அல்பாசில போகாத அல்பாசில போகாத கற்பமை கற்ற பின் நிற்க அதற்கு தக காதல் வந்தாலே நாங்கள்லாம் நாய்க்குட்டி பொண்ணை பார்த்தாலே வாழாட்டுவோம் பிளாக் அண்ட் ஒயிட்ட தான் கலராக மாத்தித்தா கனவுல முழுநீல படம் ஓட்டுவோம் ரொட்டு கடை பரோட்டாமாவா உன்னத்தான் பசஞ்சு வைப்பாலடா குடி ஜூச போலதா மனச கரைச்சி குடி பாலடா ஏ பேசஞ்சரு இல்லாமத்தா மெட்ரோ ட்ரெயின் பறக்குமா பேரண்ட்ஸ் பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிடைக்குமா அரேஞ்சு மேரேஜ் லவ் டூயர் கிடைக்குமா அடங்கா பசங்க போல லைஃப் உனக்கு அமையுமா லைஃப் உனக்கு அமையுமா பாட்டக்கர் பொண்ணு நம்ம பார்க்கறது இல்லை லவ்ல தான் ஜெயிச்சு பட்டு ஆடு வந்தாமல்ல எக்கச்சக்க போய் அது சொல்லி காதல் செய்ய ஓகே ஆயிட்டாக்கா நீ உருகி ஓடும் நெய்யே கோழி குஞ்ச போல குந்திக்குன்னு இருந்தவன கொஸ்தும் கழுக போல மாத்திக்கிட்ட அந்த புள்ள டியூபு லைட்ட போல விட்டு விட்டு எரிஞ்சவன ஆல்ஜின் பல்ப போல அமக்கலமா ஆட்ட விட்டா காதல் காதல் கசக்கும் வேம்புடா கசக்கி குடிச்சா இன்னைக்கும் கரும்புடா காதல் காதல் கசக்கும் வேம்புடா கசக்கி குடிச்சா இன்னைக்கும் கரும்புடா ஏண்டா அஸ்வின் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பியா உடம்பு ஊதி போகுதுரா ஏன் பாட்டி நான் சாப்பிடும் போது மட்டும் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கம்மா பாட்டி தானடா எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது சரியா பொண்ணு பொண்ணுன்னு சொல்ல கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு குடும்ப வாழ்க்கைய காத்துல பறக்க விட்டா இப்ப என்ன ஆச்சு ஏன் வந்தது வராதுமா இப்படி கத்துறீங்க ஏய் உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா உங்க முன்னாடி தானே நளினிக்கு துணி எடுக்க போறேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இப்ப என்ன வந்து அடிக்கிறீங்க நீதானடி வீட்டுல இருக்க ஆமா நான் கிணத்து தவளை மாதிரி வீட்டுல இருக்கேன் வெளியில போற உங்களுக்கு தானே என்ன நல்லது கெட்டது நடக்குதுன்னு தெரியும் இப்ப வரட்டும் அவ நீ வேற யாரையாவது பாத்துருப்பா பார்த்த எனக்கு தெரியாதா அவ வரும்போது யாரும் பேசக்கூடாது ஆமா இவன் எப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான் மாறாது நான் வாழ்ந்தாலும் அவன் கூட தான் செத்தாலும் அவன் கூட தான் இதை யாராலே மாத்த முடியாது மறுபடியும் அவனை தான் காதலிப்பேன் சொன்னேன் அவனை கொன்னுடுவேன் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் என்ன உயிரோடைய பார்க்க முடியாது ஏன்டி எங்களை இப்படி மிரட்டுற ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் ஏமா எங்க சந்தோஷத்தையெல்லாம் தொலைச்சிட்டு நீ மட்டும்தான் எங்க உலகம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களுக்கு நீ காட்டுற பிரதிபலன் இதானா நீங்க என்னதான் சொன்னாலும் சரி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் முடியாது முடியாதுமா முடியாது முடியாதுமா முடியாதா முடியாதுமா 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 பெத்தவங்க முடியாதுமா படிச்சு வச்சப்பா அவனை காதலிச்சீங்கள அவமானம் படுத்தீங்க அம்மா வேண்டாம்மா பண்ற கஷ்டத்தை பாக்கறல அம்மா இப்படி நோக அடிச்சிட்டீ ஹலோ எங்கடா இருக்கீங்க
நாலு பேரையும் பழகணும். அங்கேயே நான் வரேன். தெரியல மச்சான், விஷயம் கை மீறி போச்சு. வந்தான சும்மா விடக்கூடாது. டேய் வந்துட்டாங்கடா. Thank you.
மருண அடிபட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கயா. அருணுக்கு என்னாச்சு? அருணுக்கு அந்த நாலு பசங்களும் அடிச்சிட்டாங்கயா. இப்ப எங்கடா இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் இருக்கோம்யா. ஹாஸ்பத்திரி இல்லையா? இதோ இப்ப வரேன்டா. டாக்டர் அருண். டாக்டர் எப்ப என் பையன் கண்மூடிப்பான்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. தலையில பலத்த அடி இருக்கு. ஸ்கேன் எடுத்தா தான் எதுவும் உறுதியா சொல்ல முடியும். ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க. இதில் உள்ளது ஃபாலோ பண்ணிக்குமா? ஓகே ஓகே சார். கொஞ்சம் பாத்துக்கங்க. எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வெளியில. சரிமா. டேய் அந்த நாலு பேர் அடிக்கிற வரைக்கும் புடிக்கிட்டா இருந்தீங்க ஐயா. டேய் நிறுத்துடா. ஓ வெட்டி வீராப்பெல்லாம் ஊர்ல மட்டும்தான். டேய் தூக்கிட்டீங்களா? கிழிச்சிங்க. இந்நேரம் தூக்கிட்டு வந்து அந்த நாலு பேரும் என் காலடியில போட்டிருக்கணும். சரிங்க சீக்கிரம். இந்த ஊர்ல வந்து லவ் பண்ற எந்த வெளியூர் காரனுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். எவ்வளவு சொன்னாலும் கேட்காத இந்த நாதாரி பசங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எனக்கு வேலை வச்சிடறாங்க. இழுத்து கட்டுக்கணும் அந்த பயல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். காதலுங்கிறது அருவருக்கத்தக்க விஷயம் இல்ல, ரெண்டு மனசு சார்ந்தது. இந்த காலத்துல போய் ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? இந்த வெற்றி வேதாந்தம் எல்லாம் இந்த வேதாஜலத்துல நடக்காது. எனக்கு என்னோட கௌரவமும்
இந்த ஊரோட மானமும் தான் முக்கியம். இந்த ஊர்க்காரன் தான் லவ் பண்ணணும் ஏதாவது சட்டம் இருக்கா அங்கிள்? நம்ம ஊர்க்காரனை விட வெளியூர்க்காரன் நல்லவனா இருக்க கூடாதா? ஏன் நீங்க உங்க பொண்ணு சந்தோஷமா வாழணும் நினைக்க கூடாது? ஆச்சரியமா இருக்கு. ஐயா, நீங்கள இவ்வளவு நாள் எங்கயா போயிட்டீங்க? எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தீர்மானிக்கிறது அவன். அந்த விதியோட விளையாட்டுல நானும் ஒருத்தன். என்னடா முனியா, என்ன தெரியல? ஐயா, இது நீங்க போட்டு பிச்ச. தெரியுது இல்ல? என்னடா இது, என்ன நடக்குதுங்க? வெட்டி பசங்க அவங்க. என்ன வெட்டி பசங்களா? ஏண்டா, நீ யாரு? உன் வைஃபை எப்படி கல்யாணம் பண்ணனு ஞாபகம் இருக்கா? காதலுங்கிறது கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கையான உணர்வுடா. அந்த உணர்வை தடுத்து நிறுத்த யாரால முடியாது. ஏண்டா, காத்த ஒன்னால தடுத்து நிறுத்த முடியுமா? அது போல தாண்டா ஆண் பெண் மனசு ஒண்ணுபட்டா அதை தடுத்து நிறுத்த யாரால முடியும்? சரி, இவங்களை கொண்டு போட்டோம்னு வச்சுக்கோ. இவங்களை கொன்னாலும் அந்த ஆத்மாக்கள் ஒன்னாத்தான் இருக்கும், சந்தோஷமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தாண்டா ஆட்டம் பாட்டம். டேய், நீ ஆடுன ஆட்டத்தால உன்னோட மகனோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கடா. ஏண்டா, அவன் மனசுல காதல் வராதா? மனுஷன் மனுஷனா நடக்கணும். மிருகமா மாறினா இந்த உலகம் தாங்காதுடா. எனக்கு ஒண்ணுனா ஓடி வந்து உதவி செஞ்ச பசங்கடா. பைத்தியக்காரன்னு இந்த ஊரே என்ன தொட்டு தூக்க மறுத்த அந்த நேரத்துல இவங்க தொட்டு தூக்கி ரத்தத்தை கொடுத்து என் உயிரை காப்பாத்தின என் பிள்ளைங்கடா இவங்க. அடங்கா பசங்களா இருந்தாலும் சேவை செய்யற மனப்பான்மை உள்ள உயர்ந்த உள்ளம் படைச்சவங்கடா என் பிள்ளைங்க. உனக்கு என்னடா வேணும், ஆஸ்தியா அந்தஸ்தா? அதை விட மேல நான் அவங்களே கொடுக்குறேன்டா. ஏன் சொத்து பத்து அத்தனை இந்த நாலு பேர் கழுதி வைக்கிறோம் பாக்குறியா? உன்னை விட உயர்த்து காட்டுறோம் பாக்குறியா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அவுத்து விடுங்கடா. இருங்க, நானே அவுத்து. உன்னை தேடி காத்திருந்தேன், கண்கள் பேசமானேன், கனவில் உன்னை தொடர்ந்து வந்தேன். மனசுக்குள் மலர்ந்த பனிமலரே, 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 அழகே வா, நிலவே வா, வாசம் வீசவா. என்னை தேடி காத்திருந்தாய், கண்கள் பேசமானேன், கனவில் உன்னை தொடர்ந்து வந்தாய், மனசுக்குள் மலர்ந்த பனிமலரா. உன்னை தேடி தேடி காத்திருந்தே. உன்னை தேடி காத்திருந்தேன், கண்கள் பேசமானேன், கனவில் உன்னை தொடர்ந்து வந்தேன். மனசுக்குள் மலர்ந்த பனிமலரே, பனிமலரே, பனிமலரே. Calling all the shots in Halloween, nobody's permission. Get back. Get back. Get back. Get back. My own decisions, I don't want no opinion. Calling all the shots in Halloween, nobody's permission. மயிலே வா, உன் மனசுல நாம் வாழணும். குயிலே வா, உந்தன் குரலா நாம் மாறணும். இனிக்கிற நிலவாய் எந்த உள்ள நீ சுவைக்கணும். காலமெல்லாம் எந்த கனவுல நீ பேசணும்.